அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹரிஹரன், இயக்குனர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. குறிப்பாக நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய, பொதுவாக டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய, டிஆர்பி நடத்தக்கூடிய, டிஇடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுல, குறிப்பாக இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியன் பாலிட்டியிலிருந்து நம்முடைய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் 11ஆம் வகுப்பு பாடங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ முதலாவது பாடம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பாடம் புரியும். ஸோ இன்றைக்கி நாம் இரண்டாவது பாடம், அரசாங்கம் அப்படிங்கிறது, அரசுனா என்ன, கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத குறித்து தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ அதாவது 11th ஸ்டாண்டர்டில் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற, இந்திய அரசியலமைப்பு அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் இரண்டாவது பாடம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ முதல் பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னா, அரசியல் அறிவியல் அப்படிங்கிற ஒரு பாடத்தை, அதோட அறிமுகம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பாடம் அப்படிங்கிறது வந்து அரசியல் அறிவியல் பற்றி என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த பாடத்தில் நம்ம முக்கியமாக அரசியல் அறிவியல் அப்படிங்கிறது அரசு அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். இந்த பாடத்தில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னால், இதில் சொல்கிறாங்க பாருங்கள், அரசியல் அறிவியல் என்பது அரசை பற்றிய ஒரு முறையான படிப்பாகும். நாம் அனைவரும் ஓர் அரசின் கீழ் வாழ்ந்து வருகிறோம். இந்த உலகம் என்பதே பல்வேறு அரசுகள் அடங்கிய ஒரு வடிவம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அது மதம் மற்றும் பொருளாதார சூழ்நிலைகளால் உருவானதே ஆகும். இன்று அரசு என்ற சொல் நவீன அரசையே குறிக்கிறது. அப்போ நவீன அரசுனா என்ன? முதல்ல நவீன அரசுங்கிறது ஆள்வோர், அதுக்கப்புறம் ஆளப்படுவோர். அப்போ ஆள்வோர் மற்றும் ஆளப்படுவோரை மட்டும் உள்ளடக்கிய நவீன காலத்துக்கு முன்பிருந்த அரசுகளை விட முற்றிலும் மாறுபட்டது ஆகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லப்படுது. ஸோ நம்ம நல்லா முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த பாடத்தில் அரசுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். எந்த ஒரு பாடம் படித்தாலும் அதில் முக்கியமாக ஆண்டுகள் கொடுத்துருக்குறாங்களா, ஏதாவது டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்களா, ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது முக்கியமான கூற்று இருக்குதா, அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறணும். ஸோ இந்த பாடத்தில் நம்ம ரொம்ப முக்கியமாக இப்போ பாருங்கள், அரசு என்பதனுடைய பொருள் மற்றும் வரையறை என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ அரசு என்பதனுடைய பொருள் அல்லது வரையறை அப்படி சொல்லி பார்த்தோன்னா, நல்லா கவனிங்க, அரசு என்பது உலகளாவிய ஏனைய சமூக அமைப்புகளை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். அரசு இயற்கையாக தோன்றிய அமைப்பாகும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த அரசுன்றதே ஒரு இயற்கையான தோன்றின அமைப்பு. அதில் கவனிங்க, மனிதன் ஓர் சமூக விலங்கு என்பதுடன் மனிதர்கள் அரசியல் சார்ந்து இருப்பது அவர்களின் இயல்பான தன்மை என்று அரிஸ்டாட்டில் கூறுகிறார். அப்போ அரிஸ்டாட்டில் தான் மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படிங்கிறத முதல் முதல்ல சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் அரிஸ்டாட்டில். ஒரு மனிதன் அரசு என்னும் அமைப்பிற்குள் வாழ்வது, அவன் மனிதத்தன்மையுடன் வாழ்வது, இவை இரண்டும் ஒன்றே அப்படின்றவர் அரிஸ்டாட்டில் கருதுகிறார். அரிஸ்டாட்டிலுடைய கருத்து பாருங்களேன், ஒரு மனுஷன் அரசு என்னும் அமைப்பிற்குள் வாழ்வதும் அவன் மனிதத்தன்மையுடன் வாழ்வதும் ரெண்டும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ அரசு அப்படின்னாவே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லிலிருந்து உருவானது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அரசுங்கிற சொல் வந்து எந்த சொல்லிலிருந்து உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டால் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, இந்த நிக்கோலா மாக்கியவல்லி அப்படிங்கிறவர், இவரை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கா, செகண்ட் பாடத்தில் முக்கியமான நபர் இந்த நிக்கோலா மாக்கியவல்லி. அப்போ என்ன சொல்லுவாங்க, இவருடைய காலம் அப்படிங்கிறது வந்து 1469 1469 பிறந்திருக்கிறாரு. 1527னாவே இந்தியாவில் குறிப்பாக மொகல்ஸோட ஆட்சி இருந்துகிட்டு இருக்கோம். நான் 1527 அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, கான்வா போர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நிக்கோலா மாக்கியவல்லி அப்படிங்கிறவர் 1469 1527 வாழ்ந்த ஒரு அறிஞர். அரசு அப்படிங்கிறதுக்கு என்ன இலக்கணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவர், மனிதர்கள் வாழ்விற்கான அடிப்படையினை கொண்டுள்ளதுனாலேயே அரசு ஒரு இன்றியமையாத அமைப்பாக கருதப்படுகிறது. அப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அரசு என்பது மனித சமுதாயத்திற்கு நல், அந்த மாதிரி கூட அந்த அரசு என்பது மனித சமுதாயத்திற்கு ஒரு நல் வாழ்வினை ஏற்படுத்தி தருவதாக நீடிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னோம்னா, அரசுங்கிறது இங்கே பாருங்கள் என்னென்ன சொல்கிறாரு, மனுஷனுடைய அந்த மாதிரி நோக்கங்களாக இருக்கலாம். ஸோ இது வந்து மனுஷனுடைய நோக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், மனுஷனுடைய நோக்கங்களாக இருக்கலாம், ஆசைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், விருப்பங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இதை எல்லாம் மூலமே செயலுடையம் பெறுகிறது அப்படின்னு யார் சொன்னால், ஸோ நிக்கோலா மாக்கியவல்லி. அவர் பிறந்தது 1469, ஸோ அவருடைய இறப்பு 1527. அப்போ அரசு அப்படிங்கிறது வந்து
ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லில் இருந்து தான் உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இதில் இன்னும் முக்கியமாக இதை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த கருத்து வேறுபாடு அரசு குறித்த ஆய்வினை மிகவும் ஆக்கப்பூர்வதாகவும் அது ஆர்வமிக்கதாகவும் ஆக்குகிறது. உதாரணமாக அரசியல் அறிவியலில் சமூக ஒப்பந்த கோப்பாடு உள்ளதுன்னு சொன்னாங்க. இப்போ இதில் நபர்கள் பாருங்கள், இப்போ இதெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து வைக்கணும். தாமஸ் ஹாப்ஸ் அப்படிங்கிறது யார்? அதே மாதிரி ஜான் லாக், தாமஸ் ஹாப்பு, ஜான் லாக்கு, அதே மாதிரி ஜீன் ஜாக்வஸ் ரூசோ. அப்போ தாமஸ் ஹாப்ஸ் அப்படிங்கிறவரை பற்றி படிக்கணும், ஜான் லாக் அப்படிங்கிறவரை பற்றி படிக்கணும், ஜீன் ஜாக்வஸ் ரூசோ அப்படிங்கிற இவங்க மூவருமே சமூக ஒப்பந்த சிந்தனையாளர்கள் அப்படிங்கிறது மாதிரி அடையாளப்படுத்தப்படுறாங்க. ஸோ யார் சமூக ஒப்பந்த சிந்தனையாளர்கள்? தாமஸ் ஹாப்ஸ் அப்படிங்கிறவர் ஞாபகம் வச்சுங்க, ஜான் லாக் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க, ஜீன் ஜாக்வஸ் ரூசோ அப்படிங்கிறவங்கள ஞாபகம் வச்சுங்க. அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க இதுலன்னா, மனிதர்களை அரசு தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்பது இவர்களின் உள்ளார்ந்த கருத்தாகும். ஆனால் அக்கட்டுப்பாட்டின் எல்லையினை குறித்து அம்மூவருக்கிடையே ஒருமித்த கருத்து என்பது காணப்படவில்லை. அப்போ அரசு அப்படிங்கிறது வந்து மனிதர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கணும். இப்போ பாருங்கள், இதில் அழகாக கட்டம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ எந்த அரசியல் சிந்தனையாளர் எந்த மனித இயல்பை சொல்றார்? இப்போ முதலாவது நபர் நம்ம ஹாப்ஸ் பார்க்கலாம். இந்த ஹாப்ஸ் என்ன சொல்றாருன்னா, மனிதனுடைய இயல்புன்றதுல மனிதர்கள் ஒவ்வொருவரும் பிறரிடம் ஓநாய்களை போன்று பகைமுடன் இருக்கக்கூடியவர்கள். ஸோ மனிதனுடைய இயல்பை வந்து ஹாப்ஸ்ங்கிற சிந்தனையாளர் சொல்றாரு, மனிதர்கள் ஒவ்வொருவரும் பிறரிடம் ஓநாய்களை போன்று பகைமையுடன் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இதையே அவர் இயற்கை நிலையில் இது வந்து போர் சூழலாக இருக்குது, சமூக ஒப்பந்தத்தில் லெவியதான், அதாவது ஒற்றையாட்சியாளர், ஒற்றையாட்சியாளர்ன்றாவே நீங்கள் புரிஞ்சுக்கிறோம், ஒரு டிக்டேட்டராக இருப்பார். அதே மாதிரி லாக் அப்படிங்கிறவருடைய கருத்துப்பாங்க. லாக் என்பவருடைய கருத்துப்படி மனிதனுடைய இயல்பு எப்படின்னா, மனிதனுக்கு முழுமையான சுதந்திரம் உண்டுன்னு சொல்கிறார். இப்போ வேறுபடுறாங்களா இல்லையா? அதே மாதிரி ரூசோ சொல்கிறாரு, மனிதன் முழுமையான சுதந்திரம் கொண்டவன், ஆனால் அவன் ஒழுக்கக்கேடானவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஹாப்ஸ் வந்து ஒவ்வொரு மனுஷனும் பிறர்கிட்ட ஓநாய்களை போன்று பகைமையோடு தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. லாக்குங்கிறவர் மனுஷனுக்கு முழுமையான சுதந்திரம் உண்டுன்னு சொல்கிறாரு. ரூசோங்கிறவர் மனுஷன் முழுமையான சுதந்திரம் கொண்டவன், ஆனால் அவன் ஒழுக்கக்கேடானவன். சுதந்திரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அவன் நிறைய ஒழுக்க கேடான காரியங்களை செய்கிறான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் அரசு அப்படிங்கிறதுக்கே என்ன ஒரு வரையறை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு டெஃபினிஷன், அரசு அப்படின்னாவே என்ன ஒரு டெஃபினிஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அரசுக்கான டெஃபினிஷன் என்ன? அப்போ அரசு அப்படிங்கிறதுனுடைய டெஃபினிஷன் பார்த்தோம்னா, உட்ரோ வில்சன், உங்களுக்கு தெரியும் இந்த உட்ரோ வில்சன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நபர் அமெரிக்காவினுடைய, அதாவது குறிப்பாக இந்த உட்ரோ வில்சன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபை உருவாகிறதுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான காரியங்களுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். அரசு எனப்படுவது யாதெனில், யாரோட கூற்றுப்படி? உட்ரோ வில்சனுடைய கூற்றுப்படி, அரசு எனப்படுவது யாதெனில், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் சட்டத்தின் மாட்சிமையின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்ட மக்களை கொண்ட ஒரு அமைப்பு. ஒழுங்கு அமைக்கப்பட்ட மக்களை கொண்ட ஒரு அமைப்பு தான், அதுவும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்கணும், சட்டத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி ஒழுங்கமைக்கப்பட்ட மக்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் அரசு அப்படின்னு சொல்லி உட்ரோ வில்சன் அப்படிங்கிறவர் சொல்கிறார். அதே மாதிரி பாருங்கள், கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன், அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்கள். அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு, மிக முக்கியமானது அரசை பற்றி. அரசு எனப்படுவது குடும்பங்கள் மற்றும் கிராமங்கள் ஒன்றிணைந்து அவற்றின் நோக்கத்திற்காகவும் அவர்களின் மகிழ்ச்சியான அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரியாதைக்குரியமான வாழ்க்கை. இப்போ குடும்பங்களெல்லாம் ஒன்று சேரணும், கிராமங்களெல்லாம் ஒன்று சேரணும், மகிழ்ச்சியாக வாழணும், மரியாதைக்குரிய வாழ்க்கை வாழணும், சுயசார்பு கொண்ட வாழ்க்கை வாழணும், இதுதான் அரசு அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி இன்னொரு நபர் பாருங்கள், நம்ம ஹாலந்து அப்படிங்கிறது, அரசு என்பது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பினை ஆக்கிரமித்து வாழும் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான மனிதர்களின் பெருந்திரள், தம்மிலும் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கும் மனிதர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துதலை நியாயப்படுத்துது. அப்போ யார் வந்து அரசு அப்படின்னு சொன்னால், யார் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களோ அவங்க மைனாரிட்டியாக இருக்கிறவங்களை ஆதிக்கம் செலுத்தி அந்தமாக செயல்படுவது அப்படின்னு சொல்லி ஹாலந்து சொல்கிறார். அப்போ பர்ஜஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, பர்ஜஸ், இந்த பர்ஜஸ் பாருங்கள், அரசினை வரையறுக்கும் போது மனித வர்க்கத்தின் ஒரு குறிப்பிட்ட பங்கினர் ஒரு அமைப்பாக இருந்து செயல்படுவது தான் அரசு அப்படின்னு சொல்கிறார். இதே மாதிரி ஜிட்ஜிவிக் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கார்னர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பேராசிரியர் லாஸ்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இந்த இதில் மிக முக்கியமாக உட்ரோ வில்சனுடைய கருத்து என்ன, அரிஸ்டாட்டிலுடைய கருத்து என்ன, ஹாலண்ட் அப்படிங்கிறவருடைய கருத்து என்ன, பர்ஜஸ் அப்படிங்கிறவருடைய கருத்து என்ன, சிட்ஜ்விக் அப்படிங்கிறவருடைய கருத்து என்ன, கார்னர் அப்படிங்கிறவருடைய கருத்து என்ன, பேராசிரியர் லாஸ்கி அப்படிங்கிறவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கிறணும். சரி,
இப்போ அடுத்து என்னன்னா அரசினுடைய முக்கியமான கூறுகள் என்ன அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் இப்போ இதல நல்லா கவனிங்க இப்போ இதளோட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்களே நீங்க என்ன புரிஞ்சுகிட்டீங்கன்னா உலக நாடுகளில் நிலவியல் வரைபடங்களை பொறுத்த வரையில் எந்த சர்ச்சைகளும் எழாது ஆனால் நாடுகளின் எல்லைகளை குறிக்கும் வரைபடங்கள் பற்றி எப்போதும் சர்ச்சைகள் நிலவி கொண்டே வந்திருக்கிறது அப்ப ஒரு பொதுவா இப்ப எடுத்து காட்டிங்க கொடுத்திருக்காங்க பாருங்க அரசு என்னும் அமைப்பு இல்லையெனில் மனிதர்கள் நிலை என்னவாக இருக்கும் அது அமைதியானதாக இருக்குமா அல்லது வன்முறைக்கு வழிவகுக்குமா இந்த கேள்விகளை சிரியா நாட்டு 2017 ஆம் ஆண்டு நிகழ்வுடன் ஆராயுங்கள் அப்படி சொல்லியிருக்கிறார் இப்போ இதல முக்கியமானது இதில இருந்து இந்த பாருங்க இப்ப இரண்டாவது படத்துல முக்கியமான கேள்வினா இந்த மான்டி வீடியோ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க மான்டி வீடியோ இப்ப இந்த மான்டி வீடியோ அப்படிங்கற ஒரு நகரல 1933 ல இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க மான்டி வீடியோங்கறது ஞாபகம் வச்சுங்க 1933ங்கறது ஞாபகம் வச்சுங்க அது என்ன சார் மான்டி வீடியோங்கற நகரல 1933 ல நடைபெற்ற அரசுகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் மீதான மாநாடு அரசுகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் மீதான மாநாடு அப்ப அது எந்த வருஷம் நடந்துச்சு அப்படினா 1933 ல எங்க நடந்துச்சுனா மாண்டி வீடியோல என்ன நடந்துச்சு அப்படினு சொன்னா அரசோட உரிமை என்ன அரசோட கடமைகள் என்ன அதுக்கு அது சம்பந்தமான ஒரு மாநாடு நடந்துருக்கு சோ அந்த மாநாடுல மிக முக்கியமாக ஒரு மக்களுக்கான அரசு என்பதை பத்தி ஒன்னு சொல்றானா அரசு என்பது ஒரு நிரந்தர மக்கள் தொகை ஒரு வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு அந்நிலப்பரப்பின் மீது ஆளுமை செலுத்தும் அரசாங்கம் இந்த மூணு விஷயம் சொல்றாங்க அதாவது அரசுங்கிறது நிரந்தர மக்கள் தொகை இருக்கணும் இப்போ இந்தியாவுக்குனா 138 கோடி தமிழகத்துக்குனா 8 கோடி அப்படி அதில் வந்து வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு இருக்கணும் இப்போ இந்தியாவுக்கு அப்படின்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர்னு சொல்கிறோம் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் 100,00,000 அந்தமாக இருக்கக்கூடியது ஒரு 100,00,000 அந்தமாக இருக்க அப்ராக்சிமேட்டாக அப்படின்னா அந்த அந்த மக்கள் மீது அந்த அரசாங்கம் செலுத்தக்கூடிய காரியம் இதுதான் அரசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஒரு அரசு அப்படின்னு சொன்னாவே குறிப்பாக என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு இருக்கணும் அது அது ஆளுகிற அரசாங்கம் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு இறையாண்மை இருக்கணும் இறையாண்மைங்கிறது சாவரனிட்டி அப்போ ஒரு அரசு அப்படின்னு சொன்னாவே அங்கே ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு இருக்கணும் அதில் ஆளக்கூடிய அரசாங்கம் இருக்கணும் இறையாண்மை இப்போ இந்தியாவில் அரசாங்கம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்னு இருக்குது ஸோ இதில் நம்ம இன்னும் பாருங்களேன் 2011 கணக்கெடுப்பின்படி இந்த பக்கத்தை ரொம்ப முக்கியமாக படித்து வச்சுங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விகள் இதெல்லாம் வைப்பது 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்படி மக்கள் தொகையை பாருங்களேன் இப்போ என்ன சொல்லுது 1872 தான் நம்ம முதலாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தோம் அதே மாதிரி முறையாக எடுத்ததுன்னா இது ஆக்சுவலாக வந்து 1881 தான் நம்ம முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்போம் அப்போ இதுவரைக்கும் எத்தனை முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க 15 முறை எடுத்திருக்கிறாங்க சுதந்திரம் பெற்ற பிறகு எடுத்தது வந்து 7வது ஆக்சுவலாக 2011 தான் கடைசியாக எடுத்தோம் அது சுதந்திரம் பெற்ற பிறகு எடுத்த 7வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதே மாதிரி பொதுவாக கேட்டோம்னா 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் எவ்வளோ செலவாகுதான் 2,200 கோடி செலவாகுதான் பார்த்துங்க அப்போ எவ்வளோ கோடி செலவழிச்சு தான் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி ஒரு நபருக்கு அவங்க செலவழிக்கக்கூடிய ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 18 ரூபாய் இப்போ 18 ரூபான்னா இப்போ ஒரு 140 கோடி பேர் எடுக்கணும்னா அந்த 2,200 கோடி வந்துடும் இல்லையா மொத்த கணக்கெடுப்பாளர்கள் அப்படிங்கிறது 27 லட்சம் பேர் அந்த 0.27 கோடி தானே சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 27 லட்சம் பேர் மொத்தம் கணக்கெடுக்கிறாங்களாம் அதில் எத்தனை மொழிகள் எடுக்கிறாங்கன்னா 16 மொழிகள் எடுக்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் 16 மொழிகள் அப்போ இதுக்கான செலவு வந்து 2,200 கோடி எத்தனை பேர் வந்து கணக்கெடுப்பாளர்கள் ஸோ அவங்க மட்டுமே 27 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்போ மொழிகள் ரொம்ப முக்கியம் 16 மொழிகள் எடுக்கிறாங்க இனி எடுக்க போகிறது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 ஆனால் கொரோனா இருந்துட்டு இருக்கிறதுனால இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலை சரி இதில் இதில் மொத்தம் காகிதங்கள் மட்டும் எவ்வளோ பயன்படுதா 8,000 மெட்ரிக் டன் தேவைப்படுதான் அதே மாதிரி அதுக்கு அவங்களுக்கு பயிற்சி புத்தகங்கள் எத்தனை மொழிகள் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன்னா 18 மொழிகள் ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படிங்கிறது நம்ம 22 சொல்லுவோம் அதில் 18 மொழிகளில் அந்த மாதிரி கையேடுகள் அதில் கையேடு அப்படிங்கிறது வந்து ஸோ அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி நம்ம மக்கள் தொகை கணக்கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு புத்தகம் கொடுக்கறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எத்தனை மொழிகள் எடுக்கிறாங்கன்னா 16 மொழிகள் எடுக்கிறாங்க இதில் மிக முக்கியமாக கொடுத்துருக்காங்க மாதிரி இதெல்லாம் போட்டித் தேர்வில் அதிகமாக கேட்கறது நம்முடைய ஜெண்டர் ரேஷியோ அதாவது செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம் இல்லையா பாலின விகிதம் அது வந்து 933 அப்படின்னா என்ன சார்னா 1,000 ஆண்களுக்கு 933 பெண்கள் நம்ம இந்தியாவில் வாழ்கிறார்கள் 1,000க்கு 933 இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம் இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து பாலின விகிதம் அப்படிங்கிறதுல முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் கேரளாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க அப்போ ஆண்கள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட
ஒரு மில்லியன்ல சொல்றதா இருந்தா 532 மில்லியன் அப்படினு சொல்றாங்க. பெண்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு 495 மில்லியன் அப்படிங்கற சொல்றாங்க. அதே மாதிரி 2001ல புள்ளி வரதின்படி பாலின விகிதம்ங்கிறது 933 அப்ப இங்க வந்து அதே மாதிரி 940 அப்படினு சொல்லக்கூடியது எந்த வருஷத்துல இதெல்லாம் நாம பார்க்கணும். அப்ப குறிப்பாக இந்தியாவுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது வந்து முதல்ல நமக்கு வந்து சொன்னோம் 1872ல தான் முத முத எடுத்தாங்க. அதுக்கப்புறம் முறையா எடுத்தது 1881 இப்ப கடைசி எடுத்தது 2011 இப்ப கிட்டத்தட்ட இந்தியன் மக்கள் தொகை வந்து 121 கோடினு வச்சுங்க. ஏன்னா வந்து நம்ம 2011ல 121 கோடி இது அமெரிக்கா இந்தோனேஷியா பிரேசில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஜப்பான் ஆகிய அனைத்து நாடுகளின் மொத்த மக்கள் தொகையின் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகைக்கு சமம். இப்ப நம்ம நாட்டு மக்கள் தொகையை மட்டும் எந்தெந்த நாடுகளெல்லாம் கூட்டினா கிடைக்குன்றனா அமெரிக்காவை கூட்டிக்கலாம் இந்தோனேஷியாவை கூட்டிக்கலாம் பிரேசில் கூட்டிக்கலாம் பாகிஸ்தான் கூட்டிக்கலாம் பங்களாதேஷ் கூட்டிக்கலாம் ஜப்பான் இந்த நாடுகளை பூரா கூட்டினா நம்ம நாட்டு மக்கள் தொகைக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் தொகை என்னன்னா நம்ம மக்கள் தொகையில இரண்டாவது இடத்துல இருக்கிறோம். முதல் இடத்துல சீனா இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இந்த 2001ல இருந்து 2011 ஆண்டு மக்கள் தொகை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி வரைக்கும் கூடியிருக்கு. ஆனால் 10 ஆண்டு வளர்ச்சின்னு கேட்பாங்க டிகேடல் குரோத். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2001ல 102 கோடி இருக்கும். அப்போ 2011ல 121 கோடி அப்போ கிட்டத்தட்ட 19 கோடி கூடி இருக்கு இல்லையா. டெக்ஸ்டில் 18.1 கோடி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் நல்லா அதை கவனமாக படித்து வச்சுங்க. ஏன்னா நமக்கு வந்து சென்சஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சென்சஸ் டே அப்படின்னு சொன்னாவே பிப்ரவரி 9. அதே மாதிரி மக்கள் தொகை தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூலை 11. இப்போ இதில் இன்னொரு அடிஷனல் விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பும்படி சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க 1948 தான் முதல் முறையாக என்ன சொல்லியிருக்கிறாங்க 1948. ஸோ 1948 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம்னாவே 1948 அது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. 1948 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. அதே மாதிரி கடைசியாக 2011 எடுக்கப்பட்டது அப்படிங்கிற கணக்கெடுப்பின்படி முதல்ல எப்பவுமே வீடுகள் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டில் வசிக்கிறவங்களும் எடுப்பாங்க. பொதுவாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது 2 விதமாக முறையாக எடுக்கப்படும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த இதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க. இந்த பாடம் படிக்கிறீங்கன்னா 2வது பாடம் படிக்கும்போது மிக முக்கியமாக நல்லா கவனிங்க. மில்லியனில் சொல்லியிருக்கான். அப்போ 238 மில்லியன் இருக்குது 1901ல. ஏன்னா 1 மில்லியன்றது 10 லட்சம். அப்போ கவனிங்க இப்போ 1210 மில்லியன். அப்போ எப்போவுமே மில்லியன் சொன்னால் ஒரு சனதள்ளி புள்ளிக்கு வச்சுங்க. அப்போ இங்கே பாருங்கள் இப்போ 1210னா 121 கோடி 2011ல. 2001ல 102 கோடி. அப்போ வந்து பாருங்கள் 91ல 84 கோடி, 81ல 68 கோடி, 71ல 54 கோடி. அப்போ எங்கெங்கே பாருங்கள் இது ஆண்டு வளர்ச்சி விகிதம் பாருங்களேன் 1.64% வந்து கூடியிருக்கு ஆண்டுக்கு. அப்போ இங்கே வந்து 10 ஆண்டு வளர்ச்சின்னு கேட்டாவே ஒரு 17% வரைக்கும் வரும். ஒரு ஆண்டு வளர்ச்சியை பாருங்கள் 2001ல இருந்து 2011 வரைக்கும் 1.64 கூடியிருக்காங்க. அப்போ நம்ம கிட்டத்தட்ட 1901 இந்த நூற்றாண்டு நம்ம வந்து தொடங்கும்போது வெறும் 23 கோடி தான் இருந்திருக்கு. இந்த நூற்றாண்டு தொடங்கும்போது வெறும் 23 கோடி. ஆனால் இப்போ பாருங்கள் 121 கோடி கடைசியாக எடுத்த மக்கள் தொகை முன்னாடி 121 கோடி. இப்போ குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து ஒரு எப்படி ஒரு 138 கோடியாவது இருக்கும். 138-140 கண்டிப்பாக. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்க. ஒரு நூற்றாண்டில் வெறும் 23 கோடியிலிருந்து 140 கோடி வரைக்கும், 138 கோடி வரைக்கும்னா அப்போ ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 100 கோடியை தாண்டுது நம்முடைய இந்திய மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நூற்றாண்டுலேயே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் ரொம்ப முக்கியமானது இந்த பிளேட்டோ அப்படிங்கிறவரை பற்றி கூட ஃபஸ்ட் லெசனில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அரிஸ்டாட்டில் குறித்து நம்ம பேசணும். அப்போ இதில் முக்கியமாக இதில் பாருங்கள் பிளேட்டோ அப்படிங்கிறவருடைய கருத்துப்படி என்ன சொல்கிறாரு, லட்சிய அரசின் மக்கள் தொகை என்பது 50-40 ஆகும். லட்சிய அரசினுடைய மக்கள் தொகை 50-40. இந்த 50-40 எண்ணிக்கையினை ஏன் அவர் தெரிவு செய்தார் தெரியுமா? கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இதற்கு முக்கிய காரணம் 50-40 என்ற எண்ணை 1 முதல் 12 வரையிலான எந்த எண்ணாலும் வகுக்கலாம். உதாரணமாக இந்த எண்ணினை 12 வகுத்தால் மீதம் 2 வரும். அதே மாதிரி நெருக்கடியான காலங்களில் மக்களை சிறு சிறு குழுக்களாக பிரித்து அவர்களுக்குரிய தனித்தனி அறிவிப்புகள் தருவதற்கு வசதியாகவே 50-40 என்ற எண்ணை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அப்போ 50-40 அப்படிங்கிறத பயன்படுத்தினது யாருன்னு கேட்டால்
பிளாட்டோ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பிளாட்டோ அப்படிங்கறவர் வந்து பாத்தீங்கன்னா 50-40ங்கிற ஏன் தேர்வு செஞ்சார்னா, இது 1 முதல் அந்த மாதிரி 12 வரையில எந்த எண்ணாலையும் வகுக்கும் அப்படிங்கறதுனால இதை பயன்படுத்திருக்காரு. அது போல மக்களை குழு குழுக்களா பிரிக்கணும். அப்ப நம்ம முக்கியமா சொன்னோம், ஒரு அரசுன்னு சொன்னா முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகைன்னு சொன்னோம், அதுக்கப்புறம் அதோட நிலப்பரப்பு, மக்கள் தொகையை பார்த்துட்டோம். அடுத்து நிலப்பரப்பு, இந்த நிலப்பரப்பு குறித்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு பாருங்களேன். இப்ப பேராசிரியர் எலியட் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அப்ப நிலப்பரப்பு குறித்து பேராசிரியர் எலியட் என்ன கூறுகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது பெரிய நிலப்பகுதிகள் கொண்ட அரசுகள் உள்ளன. நிலப்பரப்பின் மீதான இறையாண்மை அல்லது அரசின் மேலான தன்மை என்பது அந்தந்த அரசின் எல்லை பகுதிக்குள் சுதந்திரமாகவும் பிளஸ் வந்து வெளியிலிருந்து கட்டுப்பாடும் இல்லாமல் இருப்பது, அதுதான் அரசு அப்படின்னு பேராசிரியர் எலியட் குறிப்பிக்கிறார். அப்ப இந்திய அரசினுடைய நிலப்பகுதி பாருங்க, இதுவும் முக்கியமான க்வெஸ்சன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்திய அரசினுடைய நிலப்பகுதின்னு கேட்டாங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இது உலக அளவில் கிட்டத்தட்ட 2.4% நிலப்பரப்பு நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ நிலப்பரப்பு பர்சன்டேஜில் சொன்னால் 2.4%, நம்மளுடைய பொசிஷன் சொன்னால் நிலப்பரப்பில் நம்ம 7வது இடத்துல இருக்கிறோம். ரஷ்யா தான் முதலிடத்துல இருக்கும், நம்ம 7வது இடத்துல இருக்கிறோம் நிலப்பரப்பு பொறுத்தவரை. அப்போ நிலப்பரப்பு அப்படிங்கிறது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இவர் யார் உங்களுக்கு தெரியும், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் மக்களாட்சி அப்படிங்கிறதுக்கு முறையான டெஃபினேஷன் கொடுத்தவர் இவர் தான். அப்போ இவர் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மக்கள் ஆட்சி என்பது மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய ஆட்சி, அதுதான் மக்களாட்சி அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் முக்கியமானது. அப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்குறோம் அரசாங்கம்னா என்ன. அப்போ நம்ம முதல்ல மக்கள் தொகை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தாச்சு, மக்கள் தொகைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிலப்பரப்பு அப்படிங்கிறத குறித்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம முக்கியமாக அரசாங்கம் அப்படிங்கிறது என்ன, இதில் ஒரு க்வெஸ்சன் நம்ம அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்த ஜீன் போடின், இது அடிக்கடி கேட்கப்பட்ட க்வெஸ்சன். அப்போ ஜீன் போடின் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா ஃப்ரான்ஸ். அவருடைய காலம் என்னன்னு கேட்டாங்கன்னா 1530 1597 ஆண்டுகள் ஆச்சு. அவர் வந்து 67 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஜீன் போடின் அப்படிங்கிறவர் நவீன இறையாண்மை கோட்பாடு அதனுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இது ரொம்ப அடிக்கடி முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ நவீன அந்தமாக இருக்கக்கூடிய நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாவே ஜீன் போடின். அப்போ ஜீன் போடின் எந்த ஊர், ஃப்ரான்ஸு. அவர் என்னவாக அழைக்கப்படுகிறார், நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். அதே மாதிரி இந்த ஹெரால்டு லாஸ்கி, இதையும் இவரையும் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த ஹெரால்டு லாஸ்கி அப்படிங்கிறவருடைய கருத்துப்படி அரசு இறையாண்மை உடையதாக இருப்பதால் தான் பிற மனிதன கூட்டமைப்புகளிலிருந்து வேறுபடுகிறது. இறையாண்மை அப்படின்னா என்னென்னா, நம்ம வாழுகிற பகுதியில் நம்ம அந்த நாட்டிற்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ஒரு துரோகம் இல்லாமல் ஒரு இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழணும். அப்போ அரசாங்கம்னாவே ஒரு சமூகம், அந்த சமூகம் வந்து அரசாகுது, அரசுங்கிறது தான் அரசாங்கமாக மாறுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த பாடத்தில் நம்ம மிக முக்கியமாக எந்தெந்த தலைவர்கள் எதை பற்றி சொல்லியிருக்காங்க, அப்போ மக்கள் தொகையை பற்றி பேசுது, இந்த பாடம் நிலப்பரப்பை பற்றி சொல்லுது. இதில் பாருங்கள், இந்த கட்டத்தில் கூட பாருங்களேன், முக்கியமாக சமுதாயம்னா என்ன, அரசுனா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்குறாங்க. அரசுனா சமுதாயம் தோன்றிய பின்னரே அரசு என்ற அமைப்பு தோன்றுகிறது, அது முக்கியம் தானே. அரசுனா ஒரு ஆளக்கூடியவர்கள் வேணும்னா, அப்போ ஆளக்கூடிய அந்த மக்கள் வேணும்ல, அப்போ சமுதாயம் தோன்றுனாதான் அரசு தோன்றும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதாவது சமுதாயமானது அரசு தோன்றுவதற்கு முன்னரே தோன்றியது. அப்போ இது அரசுனா ஒரு எல்லை இருக்கும், இங்கே சமுதாயம் முடிச்சோம்னா அதோட பரப்பு எல்லை வந்து பறந்து இருக்கும் அப்படிங்கிறது. அரசுக்கு ஒரு நிலையான நிலப்பரப்பு உண்டு, அரசுனா ஒரு நிலையான நிலப்பரப்பு இருக்கும். ஆனால் இங்கே நிலையான நிலப்பரப்பு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, சமுதாயத்திற்கு நிலையான நிலப்பரப்புங்கிறது எதுவும் கிடையாது. அரசு என்பது அரசியல் சார்ந்து இருக்கும், இது வந்து சமூக சார்ந்து இருக்கும். அரசு அப்படிங்கிறது வந்து சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் இருக்குது, இங்கே வந்து அந்த மாதிரியான அதிகாரங்கள் எதுவும் கிடையாது. அப்போ அரசுனா என்ன, சமுதாயம்னா என்ன, அதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்த்துருக்குறோம். அப்போ இப்போ அரசு சமுதாயம் பார்த்தோம் இல்லையா, இந்த இதில் என்ன பார்க்குறோன்னா அரசுனா என்ன, அரசாங்கம்னா என்ன. அரசு இப்போ இதில் கூட ஒரு க்வெஸ்சன் வந்து ஸ்ட்ராட்டஜி ஜிகேல கேட்டிருப்பான், இந்திய அரசின் தலைவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர், இந்திய அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் பிரதமர். அப்போ இந்த பிரதமர் அரசுங்கிறதுக்கு டெஃபினேஷன் சூப்பராக கொடுக்குறான் பாருங்க. அப்போ மக்கள் தொகை, நிலப்பரப்பு, அரசாங்கம், இறையாண்மை ஆகிய 4 கூறுகளை கொண்டது அரசு. அரசாங்கம் என்பது இந்த 4 கூறுல 1 தான் அரசாங்கம். அப்போ அரசுனா
மக்கள் தொகை இருக்கணும், நிலப்பரப்பு இருக்கணும், அரசாங்கம் இருக்கணும், இறையாண்மை இருக்கணும். இந்த நாலுமே கொண்டிருக்கிறது அரசு. இதில் ஏதாவது ஒன்று அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா அரசாங்கம். அரசுங்கிறது வந்து மூல அதிகாரங்கள், ஒரிஜினல் அந்த பவர் பூரா, ஒரிஜினல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் பூரா மூலம், அதான் ஃபுல்லாக டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட தான் இருக்கும். ஆனால் அந்த அரசாங்கத்தின் அதிகாரங்கள் அரசிடமிருந்து பெற்றவை, அரசிட்ட இருந்து தான் அரசாங்கம் வந்து அதிகாரத்தை பெறுது. அப்போ எல்லா பவரும் யாருக்கிட்ட இருக்குன்னா அரசிட்ட தான் இருக்குது. அந்த அரசிட்டிருந்து அரசாங்கம் அந்த பவரை பெறுகிறது. அப்போ அரசுங்கிறது வந்து ஒரு நிரந்தரமானது, என்றைக்கும் நீடிச்சிருக்கும். ஆனால் அரசாங்கங்கிறது தற்காலிகமானது, மக்களோட விருப்பத்தின் பேரில் அரசாங்கம் மாற்றப்படலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசுங்கிறது அப்படினால தான் அரசின் தலைவர் அப்படிங்கிறது நம்ம குடியரசுத் தலைவர் சொல்கிறோம், அரசாங்கத்தின் தலைவர் அப்படிங்கிறது பிரதமருங்கிறோம். குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறத நம்ம மாற்ற முடியாது, நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், அது அரசு. ஆனால் ஒரு வந்து இப்போ அரசாங்கம் அப்படிங்கிற போது, இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு ஆளும் கட்சி அது வந்து முழுமையாக ஒரு மெஜாரிட்டி காமிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் கான்ஃபிடென்ஸ் மோஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்துருவாங்க. அது என்ன சார் அப்படின்னு சொன்னால், நான் கான்ஃபிடென்ஸ் மோஷன் அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அரசாங்கத்தை எப்போ வேணாலும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் அரசுங்கிறது நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அரசு என்பது காண முடிகிறது, காண முடியாததும் புலனாகாததும் ஆகும். அரசுங்கிறத நம்ம பார்க்க முடியாது, ஆனால் இதை நம்ம பார்க்கலாம். பிரதமர் இவர் தான், முதலமைச்சர் இவர் தான் அப்படிங்கிற கண்ணுக்கு புலனாகிறது நம்ம பார்க்கலாம். அப்போ நல்லா முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க, இதில் அரசு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க, ராஜாராம் மோகன் ராய் மேற்கொண்ட முயற்சிகள் போன்றவை இந்திய சிந்தனையாளர்கள் மீது மேற்கத்திய நவீன தத்துவம் தாக்கம் நேரடியாக உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த பாடத்தில் 1648 வெஸ்ட் பாலியா அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை. இந்த 1648 வெஸ்ட் பாலியா உடன்படிக்கை அப்படிங்கிறதுனுடைய விளைவு இப்போ எடுத்துக்காட்டுக்கங்க பாருங்க, அதில் மேலே உள்ள வார்த்தையை புரிஞ்சு இது வாக்கியத்தை படித்தால் தான் உங்களுக்கு புரியும். கிரேக்க நகர அரசு, இந்த நகர அரசுங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. இந்த கிரேக்க நகர அரசு காலத்தில் முற்றிலும் வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படும். இதற்கு முற்றிலும் மாறுபட்ட நவீன அரசு மேற்கத்திய ஐரோப்பாவில் புது வடிவம் பெற்ற அரசியல் நிறுவனமாக இடைக்காலத்தில் தோன்றியது. அப்போ நவீன அரசனுடைய அறிவுபூர்வமான அடித்தளம் பெரும்பாலும் 1648. இப்போ 1648 அப்படின்னு சொன்னாவே வெஸ்ட் பாலியா உடன்படிக்கை, இது முக்கியம் முக்கியம் முக்கியம். இந்த வெஸ்ட் பாலியா உடன்படிக்கை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வெஸ்ட் பாலியா உடன்படிக்கைங்கிறது 1648. இப்போ 1648 வெஸ்ட் பாலியா உடன்படிக்கை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இதுவும் கேட்கக்கூடிய க்வெஸ்சன், முக்கியமாக இதுவும் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது. அப்போ வெஸ்ட் பாலியா உடன்படிக்கை ஏற்பட காரணங்கள் யாவை, வெஸ்ட் பாலியா சமாதானம் என்றால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிறணும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய பணிகள் அப்படின்னு சொன்னாவே, ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு இடர் காப்பு பாதுகாப்பு பணிகள். இடர்னா என்ன? துன்பம். துன்பத்திலிருந்து நம்ம மக்களை பாதுகாக்கணும். அதே மாதிரி பொருளாதார பணிகள், மக்களுக்கு வேண்டிய பொருளாதார பணிகளை செய்யணும். அதே மாதிரி அத்தியாவசிய சேவைகள் வழங்கணும். இந்த மூணுமே மிக முக்கியமானது. எதது சார்? ஒரு அரசாங்கம்ன்றது அல்லது அரசுங்கிறது இடர்காப்பு, மக்களை வந்து பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். ரெண்டாவது பொருளாதாரத்தினுடைய பணிகளை மேற்கொள்ளணும். அத்தியாவசிய சேவைகளை வழங்கணும், கல்வி, இருப்பிடம், உணவு அப்படிங்கிற அத்தியாவசிய தேவைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது. இதனோட பாருங்களேன், அத்தியாவசிய தேவைனா என்ன? கருவறையிலிருந்து கல்லறை வரை, கருவறையிலிருந்து கல்லறை வரை நவீன அரசு அதன் குடிமக்களை கவனித்து கொள்ள வேண்டும். அதாவது உணவு, சுத்தமான குடிநீர், கல்வி, சுகாதாரம், சமூக பாதுகாப்பு, இது எல்லாமே கொடுக்கணும் மக்கள் நல அரசு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ கான்செப்ட் ஆஃப் சாஃப்ட் ஸ்டேட், மென்மை அரசு அப்படிங்கிறது என்ன சார்? அதாவது மென்மை அரசை பற்றி சொல்லும்போதில் ஒருத்தர் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார், குறிப்பாக குன்னர் மிட்டால். இந்த குன்னர் மிட்டால் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. மேற்கத்திய நாடு அரசுகளுடன் ஆசிய அரசுகளை ஒப்பிடும்போது ஆசிய அரசுகளில் நிலவும் சமுதாய ஒழுங்கீனங்கள் ஆசிய அரசுகளை மென்மை அரசுகளாக ஆக்குவதை கண்டறிந்தார். அப்போ இங்கே ஏன் நம்ம நாட்டில் நடக்கிறதெல்லாம் மென்மை அரசாங்கம் தான், சரியா? கடுமையான தண்டனைகள் கிடையாது, கடுமையான அந்த மாதிரி இருக்கக்கூடிய சட்டங்கள் கிடையாது அப்படிங்கிறது. தற்போது கூட பார்த்திங்கன்னா தாலிபான் ஆட்சி ஆப்கானிஸ்தானில் வரப்போகுது அப்படின்னா அந்த மக்கள் வந்து பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்சிங்கிறது மென்மையான ஆட்சியாக இருக்காது, ரொம்ப கட்டுப்பாடுகள் கொண்ட ஒரு ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், இந்த இங்கே சொல்லப்பட்டிருக்கல, இதுவும் முக்கியமானது. இந்தியாவில் குழந்தை பிறக்கும் முன்னரே அதன் பாலினத்தை தெரிவிப்பதோ தெரிந்து கொள்ள முயற்சிப்பதோ தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நாட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை ஒரு தாயினோட வயிற்றில் வளரக்கூடிய சேயானது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வதுன்றது சட்டப்படி குற்றமாக சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாமினேஷன் பாயிண்டில்.
தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கற என்ற தமிழ் திரைப்படத்தை பார்க்க முயற்சிக்கவும் இத்திரைப்படத்தின் மைய கருத்தினை விவாதிக்கவும் சொல்றான் தமிழ் படத்துல தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கறது ஒரு 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 படம் இருக்கு அது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இந்த கோமல் சுவாமிநாதன் அப்படிங்கற ஒரு படம் தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கற மாதிரி கூட எழுதி இருப்பாரு சரா எக்ஸாம்ஸ்ல அடிவே கேட்டப்படுது தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம் தண்ணீர் பற்றாக்குறை எதிர்கொள்கிறது அப்பிரச்சனையை தீர்க்க கிராமத்தவர்கள் முயற்சிக்கும் போது அவர்கள் அதிகார வர்க்கத்தின் கைகளில் படும் துயரங்களை படம் வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதிகார வர்க்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க ஒரு தண்ணி பிடிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிறது இதுதாங்க இந்த ரெண்டாவது பாடத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் அப்போ இந்த ரெண்டாவது பாடத்தில் முக்கியமான கேள்வி என்ன அரசு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார் அப்படின்னாவே நம்ம பார்த்தோம் நிக்கோலா மாக்கியவெளியில் தானே நம்ம பார்த்தோம் அதே மாதிரி லெவியதான் என்ற நூலை எழுதியவர் யார் இப்போ ஹாப்ஸா லாக்கா ரூசோவா நம்ம பார்த்தோம் ஹாப்ஸனா யாரு ரூசோனா யாரு லாக்னா யாரு மார்கந்தோனா யாரு அப்படிங்கிறது அதே மாதிரி கீழ் வருவைகளில் எது அரசியல் குடிமக்களின் தகுதியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது நிலப்பரப்பா அரசாங்கமா இறையாண்மையா மக்கள் தொகையா ஆக்சுவலாக அது எல்லாமே இருக்குன்னு வச்சுங்களேன் ஆனால் அரசியல் உள்ள குடிமக்களின் தகுதியை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் நிலப்பரப்பு மக்கள் தொகை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும் நிச்சயமாக இப்போது இந்த வீடியோ அப்படிங்கிறதுல நம்ம ரெண்டாவது பாடத்தை நம்ம பேசி முடிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டாவது பாடம் அப்படிங்கிறதோட தலைப்பு என்ன அப்படின்னா அரசு அப்படிங்கிறது என்ன இப்போ இந்த பாடத்தில் முழுக்க முழுக்க அரசுனா என்ன அரசாங்கம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம் முதலாவது பாடம் அரசியல் அறிவியல் அப்படிங்கிறதுனுடைய முக்கியமான பொருள்னா என்ன இலக்கணம்னா என்ன அந்த பாடம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தோம் ப்ளஸ் ஒன்ல ரெண்டாவது பாடம் வந்து அரசு அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு அரசு அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருக்குறோம் இந்த ரெண்டு பாடத்துக்கான புக் பேக் க்வெஸ்சன் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ முதல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாடத்தை டிஸ்கஸ் பண்ணியாச்சு இரண்டாவது வீடியோங்கிறது இரண்டாவது பாடத்தை டிஸ்கஸ் பண்ணியாச்சு முக்கியமானதை நான் வந்து கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இதில் எப்படிலாம் கேள்விகள் எடுக்கப்படும் முக்கியமான கேள்விகள் எல்லாம் என்ன அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ நிச்சயமாக தெண்டலை இயேசுகிராமியை தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் இணைங்க டெலகிராம் சேனல் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் இணைஞ்சிக்கோங்க ஃபேஸ்புக் அப்படிங்கிறத பாருங்கள் யாரெல்லாம் போட்டித் தேர்வுகள் மூலமாக அரசு வேலையை பெறணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்முடைய தெண்டலை இயேசுகிராமி உற்ற உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி முடிக்கிறேன் நான் டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் தெண்டலை இயேசுகிராமி காரைக்குடி தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் இந்த முதல் இரண்டு பாடங்களுக்கான வீடியோவை இந்த பகுதியில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்